கோயம்பேடு மார்க்கெட்ல கொசுறு குடுத்து குடுத்து காய்கறி வியாபாரமே சரிஞ்சு போயிச்சாமே. அவனுக்கு வியாபாரம் என்ன ஆனா என்ன, நம்மளுக்கு கொசுறு கிடைக்குது இல்ல. எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கினையா என் பையனுக்கும் ஒரு மூணு சக்கர சைக்கிள் குசுரா காட்ட வரமாட்டேன்னு சொல்லித்தா. யோ சைக்கிளுக்கு இல்லாம கொசுறு தருவாங்க, உங்களை மாதிரி ஆளுங்க கொசுறு கேட்டு கேட்டுதான் இந்த நாடே கெட்டு போச்சு. निक சரி சரி நான் அப்புறம் பேசுறேன் போன வை. மணி இன்னும் ஒரு half an hour யாரையும் உள்ள விடாத. வாயா என்னையா மசம் மசம் நிக்கிற, இந்தா இதெல்லாம் கொட்டு. என்னையா வச்சிருக்கல எடு. கண்டிப்பா
நாஷ்டா செய்து தாத்தா நாஷ்டா செய்து தாத்தா இலையில் இட்லி போட்டு எலியில இட்லி போட்டு சாலா தவுலுண்டு ஊத்து சாலா தவுலுண்டு ஊத்து உன்ன வேறி ஆயா உன்ன வேறி ஆயா ஊர்ல எங்க கீது ஊர்ல எங்க கீது எப்படி கீது கோயி மாதிரி குயிடுகிற நோய் கொண்டு சூறா மரவனே எழுப்புறவன எழுந்துடுறா யார் வந்தீங்க பாரு இட்லி குண்டா டே எழுந்துடுறா வாத்தியார் வந்தா பாரு என்னடா மரியாதை இல்லாத கொல தீங்கிறேன் ஊட்டாங்க ஒரு மேட்டர் ஆயிடுச்சு வாஜார இன்னொரு மேட்டர் ஆயிடுச்சா என்ன மேட்டருக்கா எங்க நைட்டா ஃபுல்லா குஸ்து வந்து எங்க அம்மா போட்டு அடி அடி அடிச்சாரு சத்தா உன்னை அடிச்சா நீ உங்க அப்பா திருப்பி அடிக்க அதான் உங்க அம்மால அடிச்சுக்கிறாரு ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து வந்தீங்களா உன் பேச்ச கேட்டு ஹோம்ஒர்க் செய்து செய்து உடம்புலாம் ஒரே நோ வெத்துச்சு என்னடா சொல்ற ஹோம்னா என்ன கூடு ஒர்க்னா என்ன வேலை ரெண்டுத்தையும் கூட்டிப்பார் கூட்டு வேலை கூட்டு வேலை செய்ய சொல்லிட்டாங்கன்னு வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை தொலைக்கிறதுல இருந்து ஒற்றை அடிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்து உடம்பு நோ வெத்துக்குச்சு சார் ஒரு ரெண்டு நாள் லீவ் கொடுத்தா டேய் கூட்டு பாடம் செய்துட்டு வரானா வீட்டுல இருக்கிற சாமான கழுவிட்டு பங்களா தூக்குறேன் என்ன சார் கூப்பிட்ட குணா நான் கூப்பிட்டேன் அது ஒன்னும் இல்ல கொசுறு ஒண்ணு வாங்கிட்டாரு போது அதான் குத்தி போட்டேன் பாஜியார இந்த அளவுக்கு துல்லியமா எழுதிக்கிறத பார்த்தா 50 வருஷத்துக்கு முன்ன இவன் சரியான ஆசானா வச்சு மெட்ராஸ் பாஷா கத்துக்கிறான்னு அர்த்தம் மெட்ராஸ் பாஷைய முறையா கத்துக்கிட்டாங்களா என்ன சொல்றீங்க ஆமா பாஜியார என் ஆசா அம்ட்ட வராங்க ரவியாண்ட நான் மெட்ராஸ் பாஷா கத்துக்க சொல்ல ஒரு 4-5 பொறிக்கு பசங்க கத்துக்கிட்டு போனானுங்க அவங்க பேரு கூட நாக்கில இருந்து உயர மாட்டேன் அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க அவங்க பேர் எல்லாம் சொல்ல முடியுமா அவங்க எங்கிறான்னு எனக்கு தெரியாது ஆனா பேரு ஓட்டி ஞாபகத்துல வந்துருச்சு ஒருத்தன் பேரு டெல்லி பாபு ஒருத்தன் பேரு தொமரவி இன்னொருத்தன் பேரு அட்டகத்தி ஆறுமுகம் இன்னொருத்தன் பேரு சனாதிபதி இந்த போட்டோவை பாருங்க கொலை செய்யப்பட்டவங்க எல்லாருமே இந்த மாதிரி விரல வச்சுட்டு தான் செத்துருக்காங்க இதுக்கு பேரு பழவர்ம கலைன்னு பேரு பழவர்ம கலையா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா அதாவது வாஜர எதிரி நம்ம அடிக்க வரும்போது பழம் விட்டன்னு வச்சுக்கோ அவன் கேர்லெஸ் ஆயிடுவான் அதனால பழம் விட்டு கபான்னு உள்ள விட்டு தூக்க வேண்டிதான் இதான் சார் பழவர்மா சோ கொலகாரம் எல்லாரையும் பழம் விட்டு தான் கொலை பண்ணிருக்கான் உலகார யாருமே கண்டுபிடிச்சீங்க சேனாபதி சேனாபதி என் பேர் சாமிநாதன் நான் கும்பகோணத்துல இருந்து வரேன் சேனாபதிய பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன விஷயம் அது ஒண்ணுமில்ல நேற்று காணா பாட்டு எழுதணும்னு ரொம்ப நாள ஆசை எழுத வேண்டியது தானே இங்க எதுக்கு வந்தீங்க அதுல பாருங்க காணா பாட்டுல 4-5 மெட்ராஸ் பாஷைய போட்டாதான் பாட்டு ஹிட் ஆகும்னு கேசட் கலகாரம் சொல்லிவிட்டான் அதனாலதான் சேனாபதிய பார்த்து 4-5 மெட்ராஸ் பாஷைய எழுதிட்டு போலான்னு வந்தேன் காணா கேசட் போட போறியா உனக்கு டோலக் வாசிக்க தெரியுமா லுங்கிய மடிச்சு கட்டிட்டு டப்பாங்குத்தாட தெரியுமா கூட்டத்துல நின்னு விசிலாவது அடிக்க தெரியுமா உண்மைய சொல்லி விடுறேன் நான் எங்க காணா பாட்டு கச்சேரி இருந்தாலும் வேணு வாய பொழந்துன்னு உட்கார்ந்துடுவேன் அதை பார்த்து எங்க பெரியப்பா படுறா நோக்கு காணா பாட்டுல ஏகப்பட்ட ஆர்வம் இருக்குடான்னு காணா கேட்டுட்டு போடுற கடைக்காரன் இதை சேர்த்து விட்ட அவன் ஒரு கேசத்தாவது போட்டு கொடுமோன்னு ரொம்ப தொல்ல பண்றான் அதான் சேனாபதிய பார்த்து 4-5 மெட்ராஸ் இவர் காணா கச்சேரிய வேணு பார்த்தாராமா உடனே கேசட் போட வந்துட்டாராமா நாங்கெல்லாம் அந்த காலத்துல மெட்ராஸ் பாஷை பேசுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா Say good morning.
What he said? Said that you are like a helper. What? Me? Like a helper? That's it. Come on. What is the stupid costumes? Tell them to wear pants. Hey, I am going to lungi la house to pants for a soldier. Cha. In the lungi pota da kati easy a ullo pawa. In the pant la pota paga da. Then wear bermudas. Burma lagra dashpati enga kaila keta engal kinna ti. Hey, fighter kara. Or Burma lagra dashpati kekle. Bermudas for a soldier. Adhim nalla kasu varu. Mane panjal lungi ette kabal ne thala mela potnu pawa. Idhila anna mari sayu mudiyama. Inna pa soldringa. Ma lungi lam pawa. Lungi lam pawa. What he said? He said that he will fire your dress. What? Idiot! Remove all the luggage! சேனாதிபதி வெள்ளக்காரனுங்க டவுசர் போட சொன்னானுங்க நாங்க முடியாதுன்னு சொன்னோம் எங்க துணியெல்லாம் அவுத்து போட்டு அம்மனும் ஒரு விட்டுட்டானுங்க மத்தவனா எங்கடா அம்மனு கட்டிய பகுத்தூர் ஓட்டானுங்களா ரூமானு தாங்காம ஆச்சுல விழுந்து செத்து போட்டாங்க ஏண்டா புல்லா குடிச்சு மப்புல ரோட்ல அம்மனமா தூங்குவீங்க ஊரே பார்த்து சிரிச்சிட்டு போவோம் அப்பெல்லாம் இல்லாத அவமானம் ஆளே இல்லாத தானே உங்களை துணி அவுத்தோன்னு அவமானப்பட்டு செத்து போயிட்டீங்களா உண்மையை சொல்லு எல்லாம் சாராய் குடி தானே போயிருக்கானுங்க சேனாதிபதி காசு என்ன விட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க கோச்சிட்டு மரத்து மேல ஒளிஞ்சிட்டு மானம் நான் பேசுறேன் அத விடுங்க நம்மள இவ்ளோ கொடுமைப்படுத்த அந்த வெள்ளக்காரங்களை என்ன பண்ண போறீங்க நீ நைட்டே போய் அவனை அந்தர் பண்றேன் அவங்க துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்களே நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க பயப்படாத அவனுக்கு துப்பாக்கி எடுத்து என்ன சுட வரும்போது வரல இப்படி காட்டுவேன் உடனே எதிராளி நம்ம பேச்சு பழம் நினைச்சு என்ன சுடாம இருப்பானுங்க அப்ப பழவர்மத்தை யூஸ் பண்ணி அவன் தொண்டிலே குத்திடுவேன் அப்படி பழம் விடும்போது விரல் வலிச்சிருச்சுன்னா கவலைப்படாத இந்த சாம்பலை வச்சு தினம் பழு தேய்ச்சிட்டு வா இந்த சாம்பல் தீரத்துக்குள்ள நான் வந்துருவேன் அப்படி வரலன்னா அப்பாவது பல்படி வாங்கி பழு தேய்டி தெரிவிப்பது என்னன்னா நம்ம ஊர்காரங்க எல்லாரும் பிரகாஷ் பாஜில அதிக அதிகமா திட்டு வெள்ளக்காரனுங்களான துணிகளான ஓட விட்டானு அவரை பத்தி தெரியுதா மன்னிச்சுடுங்கோ அவர் வந்தார்னா மன்னிப்பாவது கேட்டு போயிடுறேனே என் பேர் சாமிநாதன் உங்ககிட்ட நாலஞ்சு மெட்ராஸ் பாஷை எழுதி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அவர் ஏதோ கானா கச்சேரிய வாய பொழந்துட்டு பார்த்தாராம் உடனே கேசட்டு உன்னை பார்த்தா போலீஸ் மாரி தெரியுது இந்த மாரி ஒண்டியா வந்தா குத்து கொன்னுடுவேன் தாராளமா போயிட்டு வாங்க உங்க மாமியார் வீட்டுக்கு நான் இதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னேன் பெரிய மனுஷன் ஆச்சேன் மரியாதை கொடுத்த இல்லன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டி வரும் ஏன்
நம்ம நாட்டை பார்த்து மற்ற நாடை நசுரிக்கிறதுக்கு காரணம் கொசுறு கொசுறு உசுர வாங்குற சில கோமாளிங்க இருக்கிறதுனாலதான். அந்த கோமாளிங்க தான் குத்தி சாகரிச்சுட்டா நம்ம நாட்டை பார்த்து எவ்வளவுமே சிரிக்க மாட்டோம். அதுக்கு ஒரே வழி இந்த களை எடுக்கிறது தான். கொசுறு கொடுத்த அவனுக்கு ரெண்டு பேர் உசுரையும் எடுத்துட்டேன். ஆனா நீ மட்டும் பெரிய பாளையம் போய் எஸ்கேப் ஆயிட்டே. நீ கொசுறு அதிகமா கொடுத்து வியாபாரம் நிறைய பண்றதுனால உனக்கு பக்கத்துல கடை வச்சிருக்கவெல்லாம் வியாபாரமே பண்ண முடியாம ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கானே, அதுக்கு என்னடா சொல்ற? கொசுறு கொடுக்கறது தப்புங்கிறீங்களா? தப்புதான். நீ ஒருத்தன் கொசுறு கொடுக்கறதுனால உனக்கு கீழே இருக்க எல்லாரும் கொசுறு கொடுக்கறானுங்க. லாண்டரி கடைக்கு போய் பேண்ட் சட்டை அயன் பண்ண சொன்னா ஜெட்டிய கொசுறு அயன் பண்ணி கொடுன்றானுங்க. இப்படிதான் பூக்கடை, மிச்சர் கடை, பட்டாணி கடை, கவுச்சு கடை, எல்லா இடத்துலயும் கொசுறு படம் மாதிரி பரவி இருக்குடா. அங்கெல்லாம் நாங்க குடுக்கறது இல்லையா, வர கஸ்டமரை கைவிட்டு எடுத்துக்கிறானுங்க. அமெரிக்கா எல்லாம் அம்சமா வாழ்றாங்களே, எப்படி தெரியுமா? அங்கெல்லாம் கொசுறு இல்ல, இருக்கு. அங்கேயும் கொசுறு இருக்கு. அங்கெல்லாம் டிவி வாங்கினா ரிமோட் கொசுறு, பிரிட்ஜ் வாங்கினா ஸ்டெபிலைசர் கொசுறு. ஆனா இங்க ரிமோட்ட வாங்கிட்டு டிவியே கொசுறா கேக்குறீங்க, ஸ்டெபிலைசர் வாங்கிட்டு பிரிட்ஜையே கொசுறா கேக்குறீங்க. உங்களை இப்படியே விட்டுட்டோம் கல்யாணம் பண்ணிட்டு மச்சின்ச்சியே கொசுறா கேப்பீங்களா? கொசுறு வாங்கினாலும் குத்துவேன், கொசுறு கொடுத்தாலும் குத்துவேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் இந்த அடையாளம் கொலை. என்ன கையா, ஏதோ சட்ட துணி அடையாளம் கொடுக்கற மாதிரி சொல்றீங்க. ஐயா, கொத்தமல்லி கடைக்கல இருந்தா கொசு வச்சு ஸ்டாண்டால குத்துவேன்றீங்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல, 9840836363 போன் பண்ணினா நாலு கொத்தமல்லி கட்டு கொசுரா கொடுக்க சொல்றேன். நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்கடா. நான் கொசு வத்தி ஸ்டாண்ட கையில் எடுத்ததுல தப்பே இல்ல. கொசுறு வாங்கினாலும் குத்துவேன், கொசுறு கொடுத்தாலும் குத்துவேன். இந்தியா சுதந்திர வாங்கினதுக்காக கொசுரா கொடுத்ததுனாலதான் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதே. இனிமேப்பட்டு கொசுறு வாங்குறவங்களும் சரி, கொசுறு கொடுக்கறவங்களும் சரி, ஜாக்கிரதையா இருங்க. ஜெய். ஹலோ அர்ஜு, பெரிய பிரச்சனை. டேய், அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற, அழுகுற குழந்தைங்க எல்லாருக்கும் குச்சி மிட்டாய் கொசுரா வாங்கி தரேன்னு சொல்லு. நான் வந்து தரேன்டா, பாத்துக்க. என்ன, நான் உடனே வர. பாய் சிட்டா. சபாஷ், கொசுருக்கே கொசுறு கொடுக்கற முதல் ஆள் நீதான்டா. பா வாங்கப்பா, எப்ப வந்தீங்க? இன்னும் மூஞ்சி முட்டை போட்டிருக்க, அப்படி சுருங்கி போயிருக்கு. முட்டை போட்டா மூஞ்சிதான்டா சுருங்க. உன்ன மாதிரி அயோகியனை பெத்து போட்டதுனால இந்த நாடே சுருங்கி போயிருக்கு. அதுக்கே கவலைப்படுற, நல்ல டோபியா பார்த்து கொடுத்தா தண்ணி தெளிச்சு சூடா அயன் பண்ணனா சுருகம் போயிட போகுது. கொசுறு வாங்கி வாங்கி உடம்பெல்லாம் கொழுப்பெத்து போயிருக்குடா. அதுனா கையில கொசு வச்சு ஸ்டாண்டு, யாருக்காவது கொடுத்தா கொசு வச்சு சுருளா சொருகி வைப்பாங்கல்ல, அதனும் டார்ச் லைட் மாதிரி கையில வச்சு சுத்திட்டு இருக்க. இது கொசுங்களை மட்டும் சாவடிக்கிற ஸ்டாண்ட் என்னடா? உன்ன மாதிரி கொசுறு வாங்குற நாயில சாவடிக்கிற ஸ்டாண்டா? என்னப்பா சொல்ற? பா, உங்களுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷமா குழந்தை இல்லாம தவறுந்து பிறந்த ஒரே பையன்பா, என்னையப்பா கொல்ல போறீங்க? இதுக்காக உடனே பிறந்த பக்கத்து வீட்டுக்கார பையனடா கொல்ல முடியும், உன்னதான்டா கொல்லணும். பா, இதெல்லாம் யோசிச்சு பாருப்பா, கடைசி காலத்துல நீங்க செத்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லி போது நான் ஒத்தந்தான்பா இருக்கேன். நீ குழந்தையா இருக்கும் போது உனக்கு தூக்கி முத்தம் கொடுப்பேன், அப்போ மீச குத்துதுன்னு அழுவ. உனக்காக மீசி எடுத்த இந்த சேனாபதி இன்னைக்கு உன்னையே எடுக்க தயாராயிட்டான். டேய், மீச குத்துனா அழுது இருக்க மாட்டேன்டா, பல்லு தேகா முத்தம் கொடுத்திருப்ப, வாய் நாதுன்னு அழுது இருப்பேன். சாவும் போதும் உனக்கு நக்கல் போகலடா. Oh, my God.
எதுக்கு? நான் இந்தியன் பேசுறேன். இந்தியன் பேசுற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணு. பெத்த புள்ளியே கொசுவத்தி ஸ்டாண்டால குத்தி கொலை பண்ணி சாதனை பண்ணிட்டீங்க. வெல்ட இன்னைக்கு நாட்டுல எல்லாருமே கொசுவத்தி ஸ்டாண்டுனால பயப்படுறாங்க. ஆல் அவுட் லிக்யூடுக்கு மாறிட்டாங்க. ஹலோ, பக்கத்துல ஏதோ பைட் போற சத்தம் கேக்குது. எந்த நாட்டுல இருக்கீங்க? கூப்பிடுற தூரத்துல தான் இருக்கு. கிண்டி ரவுண்ட் ஆன வண்டதா நின்றுட்டு இருக்க. நீ எந்த நாட்டுல இருந்தாலும் சரி உன்னை பிடிக்க விட மாட்டேன். ஏன்னா உன் வாய்ஸ் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ண என்னுடைய வாய்ஸ் எஃப்எம் ரேடியோல போட்டு காட்டு. ஊருக்கே தெரியட்டும். போட்டு காட்டதான் போறேன். நீ ரெக்கார்ட் பண்ணது வீண் போல. அந்த எஃப்எம் ரேடியோக்கு வித்து வர்ற விளம்பர காசுல ஆளுக்கு பாதி எடுத்துடும். ஓகே, தேங்க்யூ இந்தியன். ஒன் மினிட், பக்கத்துல இன்ஸ்பெக்டர் இருக்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்கிட்ட 1,000 ரூபாய் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் தான் போன் பண்ண முடியும். நான் எதுக்காக பேசணும்னா, கொசுறு வாங்கினாலும் சரி கொசுறு கொடுத்தாலும் சரி இந்த இந்தியன் வந்து குத்து வாங்குறது ஜனங்களுக்கு தெரியும். ஓகே, ஜெய் ஹிந்த். ஹலோ ஹலோ.